சென்னையில் குடியரசு தின விழாவுக்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, சென்னையில் குடியரசு தின விழாவுக்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் திரையில் பார்க்க முடிகிறது. இம்முறை கூடுதலாக என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நாடு முழுவதும் நாளை மறுநாள் குடியரசு தின விழா வழக்கமான உற்சாகத்துடன் நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய அந்த குடியரசு தின விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்க இருக்கிறார். அதற்கான ஒத்திகை தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையை பொறுத்தமட்டில் ராணுவத்தை பொறுத்தமட்டில் எஸ் லதா தலைமையிலான ராணுவ படை வீரர்கள், கடற்படையை பொறுத்தமட்டில் காஸ்கர் தலைமையிலான அந்த குழுவினர், அதே போன்று யோகேஷ் தலைமையிலான ராணுவ கூட்டுக்குழு குழுவினர் தற்பொழுது அணிவகுப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்று நீலகிரி படைப்பிரிவினர், அதே போன்று தமிழ்நாடு தீயணைப்பு படை வீரர்கள், தேசிய மாணவர் படை வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அந்த அணிவகுப்பு தான் நடைபெற்று வருகிறது. இதனை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கொரோனாவுக்கு பிறகு பள்ளி மாணவர்கள் நேரடியாக இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கான ஒத்திகை என்பது இன்று காலை 7 மணி அளவிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக காமராஜர் சாலையில் காந்தி சாலை முதல் போர் நினைவு சின்னம் வரை அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 20 மற்றும் 22 ஆகிய 2 நாள்களில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் இன்று இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி என்பது காமராஜர் சாலையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அணிவகுப்பை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெருந்த சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கம்பீரமாக முப்படைகளைச் சேர்ந்த படை வீரர்கள் இசைக்கருவிகளை இசைத்தபடி நடைபெற்று வரும் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்று வருவது என்பது பார்ப்பவர்களின் கண்களுக்கு ஒரு விருந்தளிக்கும் நிகழ்ச்சியாக இருக்கிறது. குடியரசு தின இந்த விழா என்பது ஏற்கனவே இந்திய திருநாட்டத்திற்கு குடியரசு, அதாவது சுதந்திரத்தை வாங்கிக் கொடுப்பதற்கு போராடி உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை அளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கலை நிகழ்ச்சிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி. விக்னேஷ், தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு